நர்மதா பிஎஸ்சி நியூ அட்மிஷன். ஏமா நீ மிஸ்டர் ஜெகநாதனோட டாக்டர் தானே? ஆமா. உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வீட்ல இருந்தே படிக்கலாமே. ஏமா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற? உங்களுக்கு தெரியாததா சார், நான் 5 வயசா இருக்கும்போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய் பாசம்னா என்னன்னே தெரியாத என்ன சின்ன வயசுல இருந்து இங்கேயே படிக்க வச்சிட்டு எங்க அப்பா ரொம்ப வருஷமா ஃபாரின்லயே தங்கிட்டாரு. ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு வசதி, கூப்பிட்ட குரலுக்கு 10 வேலைக்காரங்க வந்தாலும் அந்த பங்களாவில் நான் ஒரு அநாத மாதிரி தான் வாழ்ந்தேன். அந்த லைஃப் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அதனால தான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலான்னு உங்க காலேஜில் வந்து சேர்ந்தேன். இன்னைக்கு தான் நான் முத முதல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். God bless you my child. நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போற பாடம் கம்ப ராமாயணத்தில் நகர் நீங்கு படலம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாமா. யார் நீ? நான் புதுசா சேர்ந்திருக்கிற நியூ அட்மிஷன். பேர் என்ன? நர்மதா. நல்ல பேர். போய் உட்கார். தேங்க் யூ. கம்பராமாயணம் சிறப்புறதுக்கு காரணமே கம்பனுடைய எழுத்தாற்றல் தான். தன்னுடைய தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ராமபிரான் வனவாசம் சென்று கொண்டிருக்கின்றான். சாலையின் இருபுறமும் மக்கள் கூட்டம் அழுத வண்ணமும் புலம்பிய வண்ணமும் வியந்தவாறும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூற்றை கம்பன் மிக அருமையாக கூறுகின்றான். வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய ஆதவனிடத்தே ஒளி கிடையாதாம். அந்த ஒளியெல்லாம் இப்போது எங்கிருக்கிறது என்று கேட்டால் ராமனுடைய திருமேனியிலே பட்டு அந்த ஒளி மறைந்துவிட்டது என்பதனால் வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாள் இடை இல்லை என்று கூறிவிடலாமாம். அந்த சீதைக்கு இருந்தாலும் இடை இருக்கிறது. அந்த பொய்யோ எனும் இடையாளுடன் இளையான் அவன் தம்பி இலக்குவனுடனும் சென்று கொண்டிருக்கின்றான். மையோ, சாலையிலே நின்று கொண்டிருந்த பெண்களிலே ஒருத்தி கூறுகின்றாள், மையோ, இந்த உலகத்திலே உள்ள அத்தனை கருமைகளையும் ஒன்றாக படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் மரகதமோ, மரகதத்தை போன்ற ஜொலிக்கின்ற கண்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் மறுகடலோ, மறுவி விழுகின்ற கடலிலே எப்படி எப்படி பல வர்ணஜாலங்கள் தோண்டி தோண்டி மறைந்து கொண்டிருக்கின்றதோ அதை போல பல வண்ணங்களை கொண்டவனோ பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் ஐயோ, இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான், இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ. இதைத்தான் கம்பன் வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். மையோ மரகதமோ மறுகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அடுத்த காண்டம் நாளைக்கு.
நர்மதா. அப்பா, எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் எப்போ வந்தா உனக்கு என்ன? இல்ல உனக்கு என்னன்னு கேக்குறேன். கடல் போல வீடு இருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எங்கிட்ட கூட சொல்லாம இங்க ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்க. இந்த மாதிரி இடங்கள்ல நீ தங்கலாமா? இல்ல தங்கலாமான்னு கேக்குறேன். அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பிசினஸ் பிசினஸ்னு அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்க. கூப்பிட்ட குரலுக்கு 1000 பேர் வந்தாலும் அங்கேயே எனக்கு தனிமைதான் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தா என்ன? I'm sorry. நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எனக்கும் நிஜமாவே உங்க அம்மா இறந்த பிறகு என் மன நிம்மதிக்காகத்தான் அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்குறதான் சந்தோஷம்தான். Go ahead. I have no objection. அப்பாடா, அப்பளம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெகிலியே சுட்ட தோசைமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க. யோ, என்ன ஆம்பளை எல்லாம் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். யோ, சீக்கிரம் காலேஜுக்கு நேரமாகுது, இந்த நெய் தோசையை சாப்பிடுங்க. யோ, தோசையா அது? ரப்பர் துண்டியா? மேடம், வாங்க மேடம், எங்க உயிர் எல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற, சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க. ஏய், யாரு இங்க சப்ளை பண்றது? வாங்க மேடம். இவன் இதுக்கு முன்னாடி செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தான். இவன் வந்து எங்களுக்கு சப்ளை பண்றான். நாங்கெல்லாம் நான் ஜந்துக்களா? நான் தான் விசாரிக்கிறேன்ல. ஏப்பா, தோசை அது? தோசைன்னு தாங்க நினைக்கிறேன். தோசைன்னு தான் நினைக்க. போ போய் அந்த ஆளை கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. மாஸ்டரே, மாஸ்டரே. நான் இதுக்கு தான் பார்த்தேன். ஏன் உஷா, ஆர்ட் கேலரியில இருக்க அத்தனை நீடல் வர்க்கும் சுரேந்தர் செஞ்சதா? அப்படிதான் சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல கலா ரசிகர். ஒவ்வொன்னும் எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே அவர் கற்பனையில செஞ்சதா? இது என்ன பிரமாதம்? அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் லைப்ரரியில இருக்கு, நீ படிச்சு பாரு. திருவிழாவில் ஒரு திருப்பாடல். கோபுர கலசம். கல்லறை. என்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் போதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. மூங்கில் மரக்காட்டுல வண்டு வந்து ஓட்ட போடும். தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல
எப்படி காதல் வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. நீங்க அவரை பத்தி நல்லா தெரியும். யார் அந்த சுரேந்தர்? நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அவன் என் கிளாஸ்மேட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் உங்களை மாதிரி தான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் படிப்பு உண்டு, ரொம்ப அமைதியானவன். இதை பாருங்க, அவனுக்குன்னு ஃபிலோமினான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாங்க. பார்க்கணும்னு நினைச்ச அந்த சுரேந்தர் இங்க தான் தூங்கிட்டு இருக்கான். சுரேனோட டைரி கிடைச்சாலும் கிடைச்சது, அது என்ன அலாவுதீன் அற்புத விளக்கா? அப்படி பார்த்துட்டு இருக்கே. ஒண்ணு இல்ல, இவ்வளவு சாமுத்திரிக லட்சணம் உள்ள ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காருன்னா இதுல ஏதாவது விஷயம் இல்லாமலயா இருக்கும்? ஏண்டி, செத்து போனவனோட டைரியை பிடிச்சா என்னடி தெரிய போகுது? உனக்கு வேணா இது செத்து போனவரோட டைரியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவனுடைய ராகம். புரியல? எனக்கு எதுதான் புரிஞ்சது இது புரியறதுக்கு? மனோதத்துவ நிபுணர் டாக்டர் விஜய். You are your Indian doctor. Yes, yes. All animals were friends. Yes, 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 correct. Okay. Your nose, my nose. அதுவும் yes, yes, man. Excuse me. நீங்க தான் மன தத்துவ டாக்டர் விஜயா? நானே தான். அதுல என்ன டவுட்? அப்ஜெக்ஷன், ஐ அப்ஜெக்ஷன். ஹி இஸ் நாட் எ டாக்டர், ஐ ஆம் யுவர் டாக்டர். வாட் யூ வான்ட் மேடம்? யூ ஆர் யுவர் டாக்டர். எஸ், யூ ஆர் யுவர் டாக்டர். எஸ், ஹி இஸ் ஒன்லி வெட்டினரி டாக்டர். ஐ ஆம் ஆல்சோ சைக்கிளிஸ்ட் டாக்டர். இவன் மிருகங்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பான், நான் யானைக்கே வைத்தியம் பார்ப்பேன். யாருங்க அங்க கதவை தட்டுறாங்க? நான் தான் டாக்டர். என்னை உள்ள வச்சு கூட்டிட்டாங்க. கதவை தருங்க, கதவை தருங்க. நில்லுங்க, ஒரு அடி எடுத்து வச்சீங்க, உங்களை கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். ஐயோ, கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவா? ஐயோ, டாக்டர்ங்கயா? நான் தான் டாக்டர். எந்திரியா, டாக்டர்ங்கயா? டாக்டர்ங்கயா? ஐ ஆம் எ டாக்டர். டாக்டர்ங்க? ஐ நோ, ஐ நோ. நீ யார் மரியாதையா சொல்லு? டாக்டர்ங்க, டாக்டர்ங்கயா? நான் இங்க இருக்கறேன்டா. யாரே டாக்டர் பூட்டி வச்சது? யாரே டாக்டர் பூட்டி வச்சது? யாரே தாங்க? என்ன தைரியம் இருந்தா எங்க டாக்டர் எங்க மாஸ்டர் கூட்டி வந்தீங்க? ஐயோ, நான் இப்பதாங்க வந்தேன். பின்ன டாக்டர் பார்க்க வந்தேன். இவங்க எல்லாரும் டாக்டர் சொல்றாங்க, யாருங்க ஒரிஜினல் டாக்டர்? யோ, மிஸ்டேக்கன். ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். உன்கிட்ட என்னடா பேச்சு? வந்து கதவை தர்றா? கத்தாதீங்க மாஸ்டர், நான் தான் அவன் திறந்து விடணும். ஃபாலோ பேக். என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யாரு? டாக்டர் விஜய். நீங்க தானே? நான் தான் டாக்டர் விஜய். நான் தான் இவர் அசிஸ்டன்ட். ஒரு விதத்துல இவர் எனக்கு சித்தப்பா கூட. இவங்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்னங்க விஷயம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 22 வயசுல காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் டாக்டர், இந்த மாதிரி இறந்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நான் ஹியூமன் சைக்காலஜி பத்தி படிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னுதான். இயற்கையாவே சாகிறது வேற. தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாம ஒருத்தர் செத்து போயிட்டா நிச்சயமா உங்க ஆத்மா சாந்தி அடையாது. வந்து
அது பயப்படாத. பயப்படல. நான் தான் இங்க வாட்ச்மேன். கல்லறைக்கு எதுக்கு வந்த? சுரேந்தருடைய கல்லறைய பாக்கிறதுக்கு வந்த. புஸ்தகத்தை என் கீழே போட்ட. எடு புஸ்தகத்தை. போறதுக்கு முன்னாடி ₹1 கொடுத்துட்டு போ டீ சாப்பிடறதுக்கு. ஏண்டி நர்மதா, ஏதோ காலேஜில சேர்ந்தமா படிச்சமா எக்ஸாம்ல கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு பாஸ் பண்றத விட்டுட்டு யாடி உன்னை அந்த கல்லறைக்கு போக சொன்னது? உனக்கு ஏண்டி இதெல்லாம்? நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா உங்க அப்பா கேரடி பதில் சொல்றது. கூட படிக்கிற எங்களை தானே கேப்பாரு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஒண்ணு ஆகாது. நாளை கூட சுரேந்தர் இருந்த இடத்த போய் பார்க்க போறேன். உயிரோட இருக்கிற என்ன பத்தி கேட்காதீங்க. செத்து போன சுரேந்திரனை பத்தியே கேளுங்க. அவன் எப்படி செத்தான்னு கேட்டிய உனக்கு சொல்றம்மா. இங்க இருந்துதான் சுரேந்திரன் குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். போகாதம்மா, அங்க போகாத. நான் சொல்றத கேளு. ஒரே முறை உன் தரிசனம் உலா வரும் நம் ஊர்வலம். என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கவிதையை முடிக்கலையே. என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா. அதுல எழுதுது, இதுல எழுத மாட்டேங்குதே. Thank you.
நான் தான் சுரேந்தர். எந்த பொண்ணுமே போக துணியாத இடத்துக்கு நீ போற. என் கிரேவியாடுக்கு போன, நான் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடத்துக்கு போன. அங்க காலடி கல்லுதான் விழுந்துச்சு. கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீயே விழுந்திருப்ப. சொல்லு, எதுக்காக நீ என்ன தேடுற? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் ஆசைப்படுற? இப்ப கூட நான் விட்டு போன கவிதையை முடிக்கணும்னு முயற்சி பண்ண, அதை நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ நீ ஒரு ரத்தத்தால எழுதினப்ப என்னால் தடுக்க முடியல. அதனால தான் இப்ப நான் முன்னாடி வந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அடியோட விட்டுற. நீ வாழ வேண்டிய பொண்ணு, என்னை பத்தி நினைக்காத, என் கவிதைகளை படிக்காத. நான் உயிரோட இருக்கும்போது தான் நிம்மதியா இருக்க முடியல. செத்தப்புறமும் மாவது என்ன நிம்மதியா இருக்க விட பிளீஸ். எதிர்பாராம சுரேந்தர் வந்த, ஆனா மறுபடியும் என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் வர வைக்கணும்னா என்ன பண்றது? ஒரு
சோபா மேடம் என்னாச்சு அவளுக்கு தெரியல மேடம் தெரியலையா நீ தானே அவ கிளாஸ்மேட் ரூம்மேட் நீ தானே எஸ் மேடம் தெரியலங்கற உடம்பு இப்படி நடங்குதே டெம்பரேச்சர் இல்லையே இவங்க உடம்பு இப்படி நடங்குறத பார்த்தா பாடி பெயினா இருக்கும் போல இருக்கு பெட்ல படுக்க வைக்க வேண்டாம் இவங்க மேடம் எங்க இது இருக்கேன் டாக்டர் என்ன டாக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் நான் பார்த்ததே இல்ல என்ன மருந்து கொடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல பிகாஸ் டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கு ஏதாவது மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் ஆயிடும் எதுக்கு நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன் இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க ஓகே டாக்டர் வர நீ தான அவ கூட இருப்ப எஸ் மா रात्रि को जा कर दे पात का நர்மதா வந்துட்டீங்களா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் இதோ பாரு நீ என்ன தேட கூடாது என்ன பார்க்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு நான் காய்ச்சலையே வர வச்சேன் அப்படி இருந்தும் சுரேன் சுரேன் நீ ஏன் என்ன தேடுற என்கிட்ட அப்படி என்னதான் எதிர்பார்க்கற இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிற நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தான் என் டைரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறமும் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த டைரியில வெறும் எழுத்து ரூபத்திலயோ பேப்பர் வடிவத்திலயும் தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்களை நேர்ல சந்திச்சாதான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காகத்தான் உங்களை பின்தொடர்ந்த இனிமே நீ என்ன எப்ப பார்க்க விரும்பினாலும் எப்ப பேச விரும்பினாலும் நான் உன் முன்னாடி வருவேன் யார் கண்ணுக்குமே தெரியாதனா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் போதுமா டாக்டர் இல்லமா டாக்டர் சொல்லு டாக்டர் அது என்ன கருமே ராயல் நுழைய மாட்டேங்குதுங்க நீங்க யாரு நானு ஆர்னே கேட்டிங்க அந்த கொல்லையில போறேன் சொல்லலையா கே எந்த கொல்லையில போனவன் எங்க வீட்டுக்காரன் டே ஓஹோ ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க அது சரி என்ற வேற லோக இடத்துல ஏக்க நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க முதல்ல அத நாகத்துல வச்சுக்குங்க சரி என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணுமில்ல எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க லட்சுமி பால் டாக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன் வந்து என்னன்னு பாருங்க ஆட வாங்க விசுக்குனே அது சரி தலை மேல கை வச்சு போட்டீனா பால் வந்துரும் பாக்கு வாங்க மாட மாலனு அஞ்சோ பத்தா வேணா சேர்த்தாரேன் அம்மா நான் எம்பிபிஎஸ் டாக்டர் என்னதுங்க நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் வைத்தியம் பாக்குறீங்க என்ற மாட்டுக்கு வைத்தியம் பாக்க மாட்டீங்களா என்ற மாடாவது பால் கொடுக்கு இதுங்க என்னத்தை கொடுக்கு அங்க வாரம் போறத மர வேதால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான் நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானுக்கு இவனுங்களை டிராக்டர் சொல்லிக்கிட்டு எங்கெந்த முள்ள மாதிரி இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் நானு உங்க கவிதைகளை பிடிக்கும் போது நான் தனிமையில இருக்கிற ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க என் கவிதைகளை இவ்வளவு நேசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதெல்லாம் கவிதைகளே என் மனசுக்கு படல அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுல பட்டத கவிதையா எழுதுன அவளையும் ஒரு கவிதையாவே நினைச்சேன் ஆனா அவ
என்ன பிரயோஜனம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் பிலோமினா என்ன புரிஞ்சுட்டு இருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நர்மதா, ஒரு குருவி இறைய தேடி தன் ஜோடியை விட்டு பறந்து போச்சு. ஒரு கப்பல்ல நிறைய தானியங்கள் செதறி கிடந்தது. அந்த தானியங்களை சாப்பிட்ட மயக்கத்துல அந்த குருவி அங்கே படுத்து தூங்கிருச்சு. முழிச்சு பார்த்தப்ப கப்பல் ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போனதை உணர்ந்துச்சு. அடடா, நம்ம ஜோடியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமேன்னு பதறி போய் சிறகு வலிக்க கரையை நோக்கி பறந்துச்சு. ஆனா கரை கண்ணுக்கு தென்படலை. சரி, கப்பலுக்காவது திரும்ப போவோன்னு கப்பலை நோக்கி பறந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் போய் கப்பல் கண்ணுக்கு தென்படலை. பாவம், அந்த குருவி கரைக்கும் போய் சேர முடியாம கப்பலுக்கும் திரும்பி போக முடியாம கடலையே விழுந்து செத்து போச்சு. அந்த நிலைமை தான் எனக்கும் ஏற்பட்டது. என் கதையை சொல்லி உன்னால வச்சிட்டல்ல. ஐம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ கிளம்ப. நாளைக்கு வருவீங்கல்ல? நீ வந்தா நிச்சயமா நானும் வருவேன். டாக்டர், என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லித்தாயா ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்க? வாய்க்குள்ள போய் அவங்க போற. ஐயோ, டிராக்டர். என்னம்மா? வவுத்து வலிக்கா? என்ன தேவைத்த வலிச்சு வச்சனே? இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி? எதனாலும் எனக்கு சொல்லி தொலை இருந்துங்க. இந்த கொலையில வவுத்து வலி அலையில அலையில வலிக்குதுங்க. ஐயோ டிராக்டர், வவுத்து வலிக்கு எதுக்கு நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. ஆப்ட அவசரம் போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணாட்டு இருக்கிற ஆறிவே. பல்லுகள் எல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன், ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா? செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது, அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம். வயிற்று வலிக்கு மருந்து நல்லா போயிடுச்சு. சுரேன், சுரேன், போனும். இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவர்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள, தலையில அடிக்காத, அப்புறம் நான் ஆளு கூட்டணும் வந்துருவா. அடிக்கலீங்க, இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? எனக்கு நின்னுட்டு இருக்கீங்களே, எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா? ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. ஐயோ, வயித்துல குத்துறானுங்களே! ஐயோ, முதுகுல குத்துறானுங்களே! பாவம், அவரை விட்டுருங்க. ஐயோ, விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா. எங்க இவ்வளவு ஆளையே காணோம்? ஏய், உள்ள என்னடி பண்ற? ஹாஸ்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போயாச்சு, வாசிக்கிறோம். என்னடி இது, காலேஜுக்கு வர்ற ட்ரெஸ் மாதிரி தெரியலையே. மேக்கப் எல்லாம் வர பலமா இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சரி சரி, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும் போதே இன்னைக்கு நீ காலேஜுக்கு கட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. வரட்டுமா? Thank you.
ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல, என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஒருத்த போட்டோ எடுத்துட்டான். யார் அவன்? ஆனந்தோ கிணந்தோ. என் போட்டோவ போஸ்ட்ல அனுப்பிருக்கான். ஏண்டி யாரோட பேசுற? நல்லா தானே எடுத்திருக்கான். எடுப்பான் எடுப்பான், அடிக்கடி என்ன ஃபாலோ பண்றான். அப்படியா? அவன் பேர் என்ன சொன்னேன்? அதான் சொன்னல்ல, ஆனந்த்ன்னு. ஆஹா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். என்னடி இது, போட்டோ அந்தரத்திலேயே நிக்குது. முதல்ல போட்டோ வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க. எனக்கு போயிட்டீங்களா? ஆள் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கா? சோதிச்சு நர்மதா, நீ மட்டும் என் வாழ்க்கையில மனைவி, என் வாழ்க்கை வசந்தம் ஆயிடும். இல்லனா நிச்சயம் பாலவனம் ஆயிடும். பரவாயில்லையே, சின்சியரா தான் லவ் பண்றான் போல இருக்கு. யா குடிக்கிற? சொன்னப்ப கூட மடையனா இருப்போம்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லூஸ் தனமா இருக்க, அவ்வளவுதான். போக போக சரியாயிடும். டாடி, எஸ்டேட் பக்கத்துல நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். பேரு நர்மதா. ஷி இஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல 8 நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ, எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்ட இல்ல, அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட். வீட்டுல யார் இந்த வீட்டுல? யார் இது? கம் டவுன் டு மீ. எஸ், நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? டேய், நீ சக்கரவர்த்தி இல்ல? எஸ் எஸ், அதுக்குள்ள கூட்டணியா? கிழிஞ்சி வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, இங்க நர்மதாங்கிறது என் பொண்ணுதான். ஓம் பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. என்னடா சௌரியமா போச்சு? இத பாரு ஜெகநாதன், எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த், ஸ்மார்ட், ரொம்ப அழகா இருப்பான். இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓம் பொண்ணு எங்க பார்த்தானோ தெரியல, கல்யாணம் பண்ணா ஓம் பொண்ணு தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். இத பாரு, இதையும் பாரு. என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் உன் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா?
அப்போ நீ செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல. நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்படியே. அப்ப நீ என்ன பண்ற? உன் டாட்டர கூட்டிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்தற. டன். ஏ முகத்தை மாத்தி நிக்கிற. ஏனி ப்ராப்ளம்? எஸ். நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்ட் ஜெகநாத வருவாரு. ஏங்க உள்ளார விட கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா? எனக்கு எந்தவித ஆட்சேபனும் கிடையாது. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வராருங்க? கூட ஒரு பொண்ணு வருதுங்க. ஏய் ஹலோ. சிரிக்காதடா. என்னடா லேட்? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதியா? ஓ அன்னைக்கு நீ மீட் பண்ணல இல்ல? என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி. நல்லா இருமா. சக்கி உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த் Many happy returns of the day. Thanks. Narmada? Excuse me? Enanga? Neenga en birthday ku varuvinga nu edhirpaakave illa. Ana enna vaalthuvinga nu ippo na edhirpaakuren.
வசந்த காலமா தனிமையில் நீ இனிமையை அழைத்து வா மனதில் ஆளவா மௌனம் ஏன் மௌனமே வசந்த காலமா பையன் ரொம்ப நல்லா பாடுறான். அது நீங்க சொல்றீங்க அங்கிள். ஆனா உங்க டாட்டர் ஒண்ணுமே சொல்லியே மௌனமாவே இருக்காங்களே. அவளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் இல்லையாமா? நேரா மச்சி வீட்டுக்கு போலாம் பா. ஓட ஓட வரக்கானே ட்ராக்கலே. ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த ஆள் வரக்கானே. டேய் டாக்டர் வீட்டுக்குள்ளாரயா போற? கே மாதிரி அருவா வச்சிட்டு தரத்துறா ட்ராக்கலே. பாருங்க அக்கா வந்துட்டு லயன் கட்டி அடிச்சு போடுவாளு. அவ்வளவு பத்திரநாயகம் பேசுவீவ. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ நில்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாருங்க. ஏய் நம்ம வீட்டு போடு. தப்ப எடுத்துக்காதீங்க டாக்டர். அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே. ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு போயிட்டு. போதும் நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. ஏய் இங்க வா, இதை எடுத்துட்டு வாடா. முதலாளி நம்ம ரங்கசாமி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது மிஷின்ல அடிபட்டானுங்க. இங்க பாருங்க. ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கா? வாங்க. சுத்தி வழி மறிக்கிறாங்க. நீங்க எல்லாம் யாரு? ஏழைக்கு கூட எவ்வளவு ரத்தம் இருக்கான்னு உங்க அப்பன் கேட்டானே. பணக்காரனுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்க.
பாருங்க உங்க ப்ராப்ளம்ஸ் போனஸ் ஸ்ட்ரைக் என் அப்பா கிட்ட வச்சுக்கங்க அடி தடி மாத்திரம் என் கிட்ட வச்சுக்காதீங்க உங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏய் அங்க பாரு அவ தனியா உட்கார்ந்து படிக்கிறா இங்க உட்கார்ந்து படிக்கலாம் மாடி ஐயோ வேண்டாப்பா அப்புறம் அவள மாதிரியே நம்மள ஆயிடுவோம் மாடி இங்கே உட்கார்ந்துக்கலாம் சரியில்லைன்னு மழை பெய்யுது ஏ மேல படலையே நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன் மேல ஒரு துளி மழை கூட விழாது சார் சார் யாரு யாருமா நீங்க என்ன வேணும் உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன் அது மட்டும் இல்ல அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன் செக்யூரிட்டி எல்லாம் அப்படியா உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா தானே சிரிச்சுக்கிறா கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா அங்க பார்த்தா யாருமே இல்லை இத பத்தி என்ன நினைக்கிறதுனே புரியல டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார் இனிமே அவ ஹாஸ்டல் இருக்கிறது அவளுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு நான் வரேன் சார் என் டாக்டர் நர்மதாவை பத்தி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணதான் வந்திருக்கேன் ஷூர் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தட் யூ ஆர் எ லீடிங் சைக்காட்ரிஸ்ட் சோ ஆஸ் எ சைக்காட்ரிஸ்ட் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஏய் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க பேயும் பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும்பாங்க நீயும் நினைச்சா கொட்டமா அடிக்க முடியும் நம்ம நர்மதா பேசுறது படிக்கிறது சிரிக்கிறது கல்லறைக்கு போறது இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு அம்மா இது நம்ம ஸ்லோக்ஷனா சொன்னீங்க ஐயோ மறந்தே போயிட்டேனே ஸ்லோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் டுடே இஸ் சண்டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசாக சேர்ந்திருக்கிற பேரர்னா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க இந்தம்மா எங்க இங்க என்ன டிஃபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் நான் உங்ககிட்ட பேசுனதுல இருந்து உங்க அப்பா சொன்ன மாதிரி அப்படி எதுவுமே இல்லையே நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் தனியாவே பேசுறேன் தனியாவே சிரிச்சுக்கிறேன் அதானே ஆமா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க டாக்டர் உங்ககிட்ட ஓபனா சொல்றேன் நான் தனியா பேசல சுரேந்தர்ங்கிற ஒருத்தரோட பேசுறேன் சுரேந்திரா யார் அது சொல்றேன் என்ன சொல்லு நான் சொன்ன சுரேன் எங்க காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்தாரு பெண்களையும் ஏறெடுத்து பார்க்காத அவரு ஒரு பொண்ண மனசார விரும்பினாரு நம்ம காலேஜ்ல திமிர் பிடிச்சவங்க இருக்காங்கன்னு சொன்னியே யார் இது நிறைய திமிர் பிடிச்ச பசங்க இருக்காங்க அதுல வேஸ்ட் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கான் பாரு ஒருத்தா அவன் சேட்டதான் தாங்க முடியல அப்படி என்ன பண்றான் அப்படி என்ன பண்றானா நானு எங்க அக்கா என் தங்கச்சி மூணு பேரும் மாத்தி மாத்தி சைட் அடிச்சு பார்த்தோம் அப்பவும் அசைய மாட்டேங்கிறான் ஒரு நாள் மூணு பேர் ஒன்னாவே கூட சேர்ந்து சைட் அடிச்சு பார்த்துட்டோம் அப்பவும் அசைய மாட்டேங்கிறான்டி அவன் அவ்வளவு திமிரு பிடிச்சவனா இது என்ன திமிரு அவங்கிட்ட நிறையவே இருக்கு இப்ப என்ன பாக்குறியா
பிள்ளையாரு, இந்த பொம்பளைங்க தொல்லை என்னால தாங்க முடியல. நீதான் என்ன காப்பாத்தும். என்ன ஏன்டா எங்க கூட தகராறுக்கு வர்ற? உனக்கெல்லாம் பயந்தேன்னு நான் கல்லா உட்கார்ந்துருக்கேன். மறுபடியுமா தொந்தரவு பண்றேன். உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை யாரா சொல்ல சொன்னா? பாரு, உனக்குன்னு ஒரு திண்ணை இருக்குது, அங்க உட்காரு, படி, எந்திரிச்சு போ. உன்னை எல்லாம் யாரா வேண்டானா? சரி சரி. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. புள்ளியாரே, இந்த இடமும் சரியில்லை. படிக்க விட மாட்டாங்க. ஹலோ, பொண்ணுங்களை பார்த்தாலே எப்படி பயப்படுறீங்க? நீங்க காலேஜுக்கு புதுசா? ஆமா. பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு பயம் இல்ல, பிடிக்காது. அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. பொண்ணுங்களை எனக்கு ஏன் பிடிக்கிறது இல்லன்னு இப்பவாது புரிஞ்சுதா? முன்ன பின்ன நம்ம பழகுனதே இல்லை. நீங்க என்ன பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு வந்தீங்க, நின்னீங்க, ஐ லவ் யூன்னு சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு காமன் சென்ஸே கிடையாதா? ஐ லவ் யூ. என்ன இவ்வளவு தூரம் சொல்ற? வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? ஐ லவ் யூ. என்ன நீங்க இப்படி பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு நீங்க பாட்டு? ஐ லவ் யூ. திருத்தவே முடியாது. சார் 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 சார், என்னப்பா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இந்த நாட்டுல ஒரு வாலிபன் சுதந்திரமா நடந்து போகவே முடியல. சொல்ல வந்தது சொல்லியா? அதோ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குதே ஒரு பொம்பளை, வெள்ளைல கருப்புள்ளி போட்ட ட்ரெஸ். அது என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லுச்சு. அட போப்பா, அந்த பொண்ணு மட்டும் என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தா என்னென்ன நடந்திருக்கும் தெரியுமா? தம்பி, அது பொம்பளை. பாப, நீ ஆம்பளை பார்த்து நடந்துக்கப்பா. நான் பாப்பா? அவன் சொன்ன மாதிரி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான இல்லடி. உன்னை அத்தன் தரம் அவன் இன்சல்ட் பண்றான், மறுபடியும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்றியே. இந்த பிலோமினாவை பத்தி உனக்கு தெரியாதுடி. நான் விரும்பி சொன்ன வார்த்தை இல்லது. இன்னைக்கு எப்படி நான் அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னேனோ அதே மாதிரி அவன் ஒரு நாள் என்கிட்ட 1000 தடவை சொல்லணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடி. நடக்குதா இல்லையான்னு பாரு. சீக்கிரம் வாக்கா, கிளாஸ்க்கு நேரம் ஆச்சு. ஐயோ, பம்புளி மாசு மாதிரி வராளுங்களே. வெயிட், நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்கடி. உன்னை யார் கேட்டா? அதுக்கோசரம் நான் என் அபிப்ராயத்தை சொல்லாம இருக்க முடியும். போங்கடி இடியட். குட் மார்னிங் சார். ப்ரொஃபசர் உன்னை திட்டிட்டு போறாரு. என்னமோ விடியட்டும் சொல்லிட்டு போறாரு. விடிஞ்சா இருந்தாலும் என்ன பண்ண போறான்? விடியட்டும்னு சொல்லல, இடியட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. இடியட்டா? அது வந்து இடியட்னா பிரெஞ்சுல வந்து குட் பாய்னு அர்த்தம். இடியட். I am also good boy. Thank you. Your father is an idiot. Thank you. Your mother is an idiot. Thank you. Your cousin brother is an idiot. Thank you. Thank you. Your பாரம்பரிய idiot. அப்பா, எப்படி இருக்குது? அப்பா, எப்போ வந்தீங்க? இப்போதான்ப்பா வந்தேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ எதுக்கு வந்தேன்னா, இந்த மாசம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நானே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன்ப்பா, இந்த பணத்தை கொடுக்க நீங்க நேரில் வரணுமா? மணி ஆர்டர்ல அமைச்சிருக்கலாம்ல? அதுக்கு இல்லப்பா, உன்னையும் நேரம் பார்த்த மாதிரி இருக்கும். நல்லா படிக்கிறியோன்னா? நல்லா படிக்கிறேன்ப்பா, கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். ஸ்ரீராமஜெய எழுதி இருக்கேன்னா ரெண்டு தடவை பேசினே இருந்தா படிப்பு பாழாயிடும். போய் படி. சரிப்பா. இந்த பட்சணம் கொண்டு வந்தேன், மறந்தே போயிட்டேன். வரப்பா, உடம்பு பார்த்துக்கோங்க. நல்லா படி. உங்க அச்சம் மடம் நானும் கையில் இருக்கிற வாட்சு கழுத்திருத்தவங்க லோலாக்கு இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்கன்னு தெரியுது. நான் அழுத்த திருத்தமா கேக்குறேன், உண்மையிலேயே நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்களா? ஆமா. எப்படியாவது என் காதலை பத்தி நீங்க தான் அவர்கிட்ட சொல்லணும். பொம்பளை என்னதான் எனக்கு பிடிக்காது,
இதுல காதல் கீதல் அது இதுன்னா அவ்வளவுதான், என்ன ரூம விட்டு அமிச்சிருவான். என் ரூமுக்கு வாடகையே அவன் தாங்க குடுக்கறான், என் வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஐடியாவா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க. சொல்லுங்க. எப்படியாவது அவர் எனக்கு கிடைக்கணும். அது குறைய வழி அவர் கையால ஒரு லவ் லெட்டர் எனக்கு எழுதுற மாதிரி நீங்க எழுதி வாங்கிட்டு வரணும். முடியுமா? இது கொஞ்சம் முடியற மாதிரி தெரியுது. துருவராணிக்கு நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி அவன் கையால ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுவேன். அவன் ஒரு முட்டாள், எழுதி கொடுத்துருவான். அதை கொண்டாந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். எப்படி ஐடியா? ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோமா, எனக்கு ரெண்டு கண்ணு போய் நான் குருடனா தெரிஞ்சாலும் சரி, ஆனா அவன் ஒரு கண்ணு போய் ஒன்றரை கண்ணனா தெரியணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ரோமினா, அவனை மட்டும் நீ ஆம்பளை ஆகிட்ட வச்சுக்க. முதல்ல சொருபுக்கு மொட்டை அடிப்பேன், அப்புறம் நான் பழனிக்கு காவடி எடுப்பேன். உங்க கையில எப்படி கிடைச்சது? இது நான் எழுதுன லெட்டர் தான். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நான் எழுதுனதுன்னு சொல்லுவேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது நான் உங்களுக்கு எழுதல, கோலப்பனுக்கு எழுதுனேன். என்ன இந்த லெட்டர நீ எனக்கு எழுதலையா? ஒரு கன்னி பொண்ணை கெடுக்கிறதும் சரி, அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இதனால என் மனசு எவ்வளவு கெட்டு போச்சு தெரியுமா? நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கத்துல உன்னோட அப்படியே சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங்னு டூயட் பாடிட்டு காலையில காலேஜ்ல வந்து கேட்டா நீ என்ன லவ் பண்ணலன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறிய. கெட்டு போன மனசு கெட்டு போனதுதான். இன்னும் சரியா உனக்கு ஒரு மாசம் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ என்ன லவ் பண்ணல, இந்த விஷயத்தை நான் பிரின்சிபல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போய் மான நஷ்ட வழக்கு போடுவேன். இந்த லெட்டர் நீ எனக்கு எழுதலன்னு வெளியில யாருக்கிட்டயே சொல்லிடாத. ஏன்னா இதுல இருக்கிறது உன் கையெழுத்துதான். இது எனக்கு நீ எழுதின லெட்டர் தான். நீ சொல்ற நான் எழுதுனேன். நான் இங்கே இருக்கேன். மியா 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 மியா. சாரி, தெரியாமல் வச்சிட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போகிற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே வாரணமும் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு பெருங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுற நீங்கள் எழுதிக்கீங்க. I love you. Silence. இந்த லெட்டர் எழுதுனது யாரு? லெட்டரா? லெட்டரா சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதுனது யாரு? எனக்கு தெரிஞ்ச ஆகணும் இந்த லெட்டர் எழுதுறது யாரு? நான் எழுதுறேன். என்னப்போ? மேடம், அது நான் இந்த இந்த லெட்டர் சாட் யூ கெட் அப். அது வல்லவே மேடம். கெட் அப். எஸ் எஸ். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ்வளவுதான், க்ளோஸ் டிஸ்மிஸ் தான். ஒரு பார்க்க கிளம்பி தான் போச்சு, எல்லாம் போச்சு. சுரேந்தர்,
நமஸ்தே மேடம், நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மணி பேக்கிறது தான் இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன், இல்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா, நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நாலு பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. அந்த லெட்டரை நீ எங்கிட்ட தனியாவே கொடுத்துருக்கலாம், நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல நான் ஆடின கிரிக்கெட் நம்ம மேடம் சீதா இல்ல என்ன பாத்து என்னது வாழ்க்கையில் Continue the game, sir. நீ எவ்வளவு பண்ணியோ அந்த சுரேந்தர் மசியவே மாட்டேங்கிறானே. எங்க போயிட்டு போறா? காலேஜ்ல இருந்தா பிக்னிக்னு ஒண்ணு வந்தே தீரும், அதுல அவனை கவனிச்சுக்கிற. வேணும்னா நீயே பாரு. ஸ்டூடெண்ட், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இன்னும் ஒரு வாரத்துல நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போக போறீங்க. இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், உங்களை எல்லாம் நான் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போறேன். சுரேந்தர், நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே? இதுல என்ன வெட்கம்? உங்க தலைமையில நாங்க வர்றதுக்கு ரொம்ப குடிச்சு வச்சிருக்கோம். குடும்பப்படுத்துறாங்களே, வாழ்க்கையில சந்தோஷமே வராது போல இருக்கு. ஆதியா ராணியா? சொர்க்கம் இந்த மோகத்தியில் சாயும் போது துக்கம்.
சித்தர்கள் பாடலில் உள்ளது போதனை அறிந்தவர் காண்பதே பேரின்பம் புத்தனை பாரடி சொன்னதை கேளடி நல்வழி வெண்மை சூப்பரின் வெண்மைக்கு ஒரு சுரேந்தர் வாஷிங் பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா 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 கொஞ்சம் இருமா சுரேந்தர் உங்களின் ஆடைகள் மட்டும் இவ்வளவு வெண்மையாக இருப்பதன் ரகசியம் என்ன ஓ சூப்பரின் வெண்மையோ கொஞ்சம் Any doubts? நிறைய இருக்கு. ரூம் கொஞ்சம் வரியா? ரூம் கிட்டக்கு இங்கேயே கேட்கலாமே. ஒண்ணு இல்ல ரூம்ல வச்சு உன்ன கொஞ்சம் மந்திரிக்கணும். ஏன் இங்க மந்திரிக்க கூடாதா? இப்பவே ஆரம்பிக்கிறேன். நீ என்னால கோலப்ப நடி வாங்கினாரு. இன்னைக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏய் சுரேந்தர் வராரு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுற. இப்ப எந்த கையால் அரைஞ்சீங்களோ அதே கையால நீங்க நினைக்கணும் அது நடக்காதுன்னா
இனிமே நான் வாடறதுல பிரயோஜனமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற ட்ரெயின்ல விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இதான் முடிவா? ஆமா. Thank you.
நேரம் பாரு நம்மள என்ன சொல்றது, நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேஷ்டி, பழைய துண்டுதான். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்லணும் நினைச்சேன்? சுரேந்தரங்கிறங்க பேரு நல்லவே இல்ல, அதனால இனிமே சுரேன் இருக்கட்டும். ஓகே, சுரேந்தரங்கிறங்க பேரு நல்லவே இல்ல, அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன், உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரியும். பன்னெண்டு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுடா. லைட் ஆஃப் பண்ற, தூங்கணும். நான் சொல்றது காதல விழலையா? சுரேந்திரா, இந்த பார், இனிமே என்ன சுரேந்திரான் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அழக ஷார்ட்ட சுரேன் அப்படி கூப்பிடு. ராத்திரில யாரும் அவனுக்கு பேரை மாத்துறது? அவன் எவன்? பிலோமினா. அவளா உனக்கு மாத்தனா? இப்ப பேரை பாதியாக்குனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளையே பாதியாக்கிடுவா. சுரூப், அவளாவது பேரை பாதியாக்குனா எனக்கு தேரை கொடுத்து பேரி ஆக்கிட்டியம்மா. மை லார்ட், நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது வருது, விலகு விலகு. Thank you.
சுரேந்திரா ஏண்டா பேசிட்டு இருக்கல்ல ஏன் வந்து டிஸ்டர்ப பண்றேன் சாரி நான் இங்க வந்தது தப்புதான் உன்னை பார்க்க உங்க அப்பா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன் அப்பா வந்து இருங்க அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லுங்க பார்மா நான் உன்ன கூப்பிடல அவன தான் கூப்பிட்டேன் வந்திருக்கிறது உங்க அப்பாடா இப்ப வரையா இல்லையா நீ எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிடறேன் நான் அவர் அப்புறம் பாக்குறேன் சுரேந்தர் வல்ல வந்துங்க சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிருக்கான் அப்படி நான் படிக்கட்டும் ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க சொல்லிடுறேன் ஒண்ணும் இல்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவுக்கு திவசம் அத ஞாபகப்படுத்திட்டு போலாம் தான் வந்தேன் முடிஞ்ச அவனை வர சொல்லுப்பா அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம் நான் வரேன் தம்பி எக்ஸ்கியூஸ் மீ சுரேன் ரூம் எங்க இருக்கு ஹாஸ்டல் உள்ள வந்துட்டல நீ ஏ போய் தேடிக்க நிச்சயமா நீ எதிர்பார்க்காததான் இருக்கும் பாய் சுரேந்திரா நீ வாயாலே தான் கேட்டு போற நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும் பெருசா பந்தவா சொல்லிட்ட இப்ப என்ன பண்ண போற பெரிய வசதி உள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹால் செஞ்சு கொடுக்கலாம் ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹால் தான் செஞ்சு கொடுக்க முடியும் அது சீப்பா இருக்கும் வேற என்ன செய்யறது அடி ஜாம்பாரு சுரேந்திர ஒரு 100 ரோஜா பூ வச்சு பெருசா ஒரு 5 அடிக்கு ஒரு பொக்கே அதை கொடுக்கலாம் மடையா மடையா ஊட்டியில பிளவர் சீசன் நடக்குது பொக்கே கொடுக்கறியா பொக்கே கழுத திங்குதுரா ரோஜா பூ வேற என்ன கொடுக்கலாம் அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும் இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் உங்க பிள்ளை மதம் மாறிட்டானா கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டானா
வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும் உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். பத்து நாள் கழிச்சு நானே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? அவசரம் இதோ பாரு, உன்னால வேணா பத்து நாள் என்ன பார்க்காம இருக்க முடியும், ஆனா உன்னை பார்க்காம நாலு நாள் என்னால இருக்க முடியல. அப்படியா? ஆமா, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதனா உன் துணை இருந்தா தான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். சிரிக்காத 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 பிலமினா, சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீ சிரிச்சு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிறாத? நிச்சயமா நீங்க இப்படி ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அதான் என் சேலஞ்ச். பொண்ணுங்களையே ஏறெடுத்து பார்க்காத உங்களை லவ் பண்ணி என் பின்னாலேயே அலைய வைக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டதே இல்லை. என்ன சொல்ற? ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி வருதா காதல். எனக்கு அது விரும்பாமையே வந்தது. அதுக்கு காரணம் நான் பண்ண சேலஞ்ச் மட்டும்தான். அப்போ இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பேசினது பழகினதெல்லாம் just to kill the time. உங்க கூட பேசினது பழகினது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் பாசிங் கிளாஸ். எப்படி பொம்பளை மாதிரி அழறீங்க? யாராவது பார்த்தா என்ன தப்பா நடிக்க போறாங்க? நான் என்னமோ உங்களை ஏமாத்திட்டேனோன்னு. உனக்காக நான் சுமக்கிறேன். இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்லு, நீ என்ன விரும்பல? நான் போட்டிருக்கிற இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்பல விரும்பல விரும்பல. ஏன் வசதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னாருடைய மனைவின்னு சொல்லிக்கிற தகுதி உள்ள ஒருத்தரோட வாழறதா நான் பிரஸ்டீஜாவே நினைக்கிறேன். உன் பிரஸ்டீஜ நீ சொல்லிட்ட, பட் என்னோட ஸ்டேஜ் எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைக்குமே எங்க சர்ச் கோபுரம் மாதிரி வானோக்கியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லமினா, அதுல இருக்கிற உங்க இயேசுநாதரே
பூமிய பார்த்துட்டு தானே இருக்காரு. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் வெயிட். இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம், வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்துருக்க. ஏற்படுத்த இப்ப உனக்கு கட்டு போல. மணி மூணாச்சு, 4 மணிக்கு கேத்து ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. அவ முதல்ல அதுல ஊருக்கு போற. அதுக்குள்ள உங்களால சம்மதத்தை வாங்க முடியும்னா இந்த பத்திரியை கிழிச்சு போட்டுட்டு அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். பட் ஒன் திங், ஒருவேளை அவ சம்மதத்தை உங்களால வாங்க முடியலன்னா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில நீங்க குறுக்கிடவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. இப்ப மணி மூணு 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. எல்லாரும் அவசியமா கல்யாணத்துக்கு வரணும், நிச்சயமா வருவோம். விஸ்வகாரம் கணாசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகிவர்த்தனம் கம்யம் வந்தே விஷ்ணு பவனகரம் சர்வலோகநாதம். கிருஷ்ண கமலபத்ரஷம் புண்ணிய சரவணகீர்த்தனம் வாசுதேவம் ஜஹஜோன்யம் நவமி நாராயணம் ஹரிம்.
நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர் தானே? இப்ப சொல்லுங்க, அரூபமா இருக்கிற சுரேன் என்கிட்ட மனம் விட்டு பேசுவாரு, நானும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசுவேன். மத்தவங்க கண்ணுக்கு அவர் தெரியாததுனால எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறாங்க. மனசார அந்த பொண்ணு அவங்கிட்ட கெட்டு போகலனாலும் அவ செஞ்சது என்னமோ துரோகம்தான். நம்ம நம்மளை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால ஒருத்தர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சே. சே, அந்த பொண்ணை அப்படி செய்யணும். யார் அந்த பொண்ணு? இதான் அந்த பொண்ணு. என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக சொன்னேன்னா, இனிமே நமக்குள்ள எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னுதான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா ஓப்பனாவே சொல்லலாம். சொல்றது ஒண்ணும் இல்லைங்க. அந்த சுரேனுக்கு செஞ்ச பாவமோ என்னமோ, முத பிரசவத்துக்கு போன நீ வீடு திரும்பாமலேயே போயிட்டே. அங்கிள், எனக்கும் நர்மதாக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கணும். இவருக்கும் எனக்கும் கல்யாணமா? நீங்க டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரிகை அடிச்சிடலாம். என் பொண்ணையே உனக்கு கொடுக்கறதா டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன டிசைனை நீயே செலக்ட் பண்ணிடு. Morning. Silence is golden. You're also. Appa. Ennamma? Ananda, neengalum pesittirundha ketta. Yenpa enna kekkama kalyanathukku erpadu panninga? Narmada, nee innum chinna kolandiya. Unakkum kaalagaalathula oru kalyanatha panni paaka vendama? Innum evlo naalikku naan unakku paadhukaappa irukka mudiyum? Onne oru nalla payana paathu oppadichita என் மனசு நிம்மதியா இருக்கும் இல்லையா? ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல. ஏம்மா? Daddy, I want to tell you. But I don't know how to explain. எப்படி சொல்றதுன்னே புரியல. ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலப்பா. I see. All right. ஆனந்துக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தகுதிகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுனால I will drop it. உனக்கு இப்ப நான் பாதுகாப்பு கொடுத்தாகணும். உன் மனசுல யாரையாவது நினைச்சிருக்கியா? யாருன்னு சொல்லுமா? அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லுமா, யாரையாவது நினைச்சிருந்தா யாருன்னு சொல்லு. என் மனசுல இருக்கிறவரை உங்களால கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாதுப்பா. அவ்வளவு பெரிய பணக்காரன் அவன், எவ்வளவு பெரிய கோட்டேஷனா இருந்தாலும் சொல்லு, அவனையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, சொல்ல முடியல. அதே மாதிரிதான், இவ்வளவு நாளா என்னாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த மனசுல போட்டு வச்சிருந்தேன். அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஊர்ல உன்னை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. இப்பவும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்க பேசுறத வச்சு உனக்கு கல்யாணமே நடக்காதோன்னு எனக்கு இப்ப பயம் வந்துடுச்சுமா. ப்ளீஸ், அதனால இந்த கல்யாணம் நடந்தாகணும். நான் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். நீ படிச்சவ, விஷயம் தெரிஞ்சவ, நான் சொல்றத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு எப்ப கல்யாணம்னு உனக்கு தெரியாது இல்ல? நாளைக்கு. உங்க அப்பாவும் நீயும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
இத பாரு. உங்க அப்பா கேட்டதையே தான் நானும் கேக்குறேன். ஆனந்த, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? அவன எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என் மனசுல இருக்கிறது யாருக்குமே புரியல. உங்களுக்குமா புரியல? உன் மனசுல நீ வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்க. யாராச்சும் சொல்லு சொல்லு. நீங்கதான். நீங்க ஒரு பொண்ணுக்காக உயிரையே விட்டீங்க, அது காதல் ஆயிடுச்சு. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன், அது மட்டும் பைத்தியக்காரத்தனம் ஆயிடுச்சு. இல்ல, நீ இப்படி எல்லாம் உன் மனசுல என்னத்த வளர்ப்பேன் தெரிஞ்சிருந்தா உன் முன்னாடி வந்திருக்கவே மாட்டேன், பேசிருக்க மாட்டேன், பழகி இருக்க மாட்டேன். என்ன 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 போய் இத பாரு, இயற்கைக்கே மாறான விஷயமா இருக்கு. ஏய், நான் யாரு? இத பாரு, இனிமே நான் முன்னாடி வரவே மாட்டேன். உன்னை எல்லாரும் பைத்தியம் சொன்னப்ப கூட அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இனிமேல் என்னால உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விடவே மாட்டேன். நீயா என்னை தேடி வந்தாலும் நான் உனக்கு காட்சி அளிக்க மாட்டேன். நானா வருவேன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம், அது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். போயிடாதீங்க சரே, போயிடாதீங்க சரே, போயிடாதீங்க பிளீஸ். விஜய் வாங்க. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க இன்விடேஷன், நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரீங்க. ஓகே, நான் வரேன். அன்புள்ள டாக்டருக்கு நர்மதா எழுதுவது. என்னுடைய திருமண பத்திரிகை தங்களுக்கு எப்படியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இக்கடிதத்தை தங்களுக்கு எழுதி அதை உள்ளே வைத்து அனுப்பினேன். எனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாமல் நடக்க இருக்கும் எனது திருமணத்தை எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், என்னை எனது தந்தை வீட்டிலேயே சிறை வைத்து விட்டார். எனது மனோநிலையை புரிந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என நம்புகிறேன் நர்மதா. நீ என்னதான் இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. உங்க அப்பா வீட்டை சுத்தியும் காவல் போட்டுக்காரு. முகூர்த்தத்துக்கு நேராச்சு, சீக்கிரம் ரெடி ஆகுமா? நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன், நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுதான் நல்லதுன்னு தோணுது. நீங்க இருந்து தப்பிச்சு போய் இடத்துல இவங்களை நான் பாத்துக்கிறேன். காணும் சார்.
அவ இந்த ஊட்டி விட்டு எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது. அவளை எப்படியா அந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்து இந்த மணமேடையில் உட்கார வச்சு இந்த கல்யாணத்தை முடி. போகாதீங்க சார், தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் சார் சொன்ன வாழ்க்கையை நீங்களே அழைச்சிடாதீங்க சார். தோன்றினது காத்து. அந்த காத்தோட கலந்துருச்சு இவங்க காதல்.